விண்மீன். விண்மீன் என்ற வார்த்தையானது கிரேக்க வார்த்தையான அஸ்தர் என்ற சொல்லிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. கிறிஸ்து பிறப்பிற்கு முன், அதாவது கிமு 5-4 நூற்றாண்டு காலத்தில், விண்வெளியில் ஒரு விண்மீன் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணம் செய்ததாக வானசாஸ்திரம் சொல்லுகிறது. இது குளிர்காலத்தில் நடந்ததாம். அதன்பின் கிமு 7 நூற்றாண்டு காலத்தில் ஜூபிட்டர் மற்றும் சாட்டர்ன் ஆகிய இரு கோள்களும் ஒன்றை ஒன்று சந்தித்தது. இதுவும் டிசம்பர் மாதத்தில் நடந்தது. வானசாஸ்திரத்தின்படி ஜூபிட்டர் கோளும் சாட்டர்ன் கோளும் சந்தித்தால் உலகில் ஒரு பெரிய அரசர் தோன்றுவார் என்ற நம்பிக்கை இருந்தது. ஜூபிட்டர் என்றால் கடவுளுக்கெல்லாம் கடவுள் என்று பொருள். டாக்டர் பால் மேயர் என்பவரின் கருத்துப்படி, கிமு 7 நூற்றாண்டில் நடந்த ஜூபிட்டர் சாட்டர்ன் சந்திப்பு கஸ்பார், மெல்கியூர், பல்தசார் என்ற 3 அரசர்களை பாலன் இயேசு பிறந்த பெத்லகேமுக்கு அழைத்துச் சென்றிருக்க கூடும் என்றும், இந்த 3 அரசர்களும் இந்த விண்மீனை 2 வருடங்களாக பின்பற்றினார்கள் என்றும் கூறப்படுகிறது. நாம் விவிலியத்தில் படிக்கும்போது கூட ஏரோது மன்னனின் கட்டளையும் 2 வயதிற்குட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்லுங்கள் என்பதும், இயேசு கிறிஸ்து கிமு 6-4 நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் பிறந்திருக்கலாம் என்பதற்கு சான்று. விண்மீன் சொல்லும் நீதி என்ன? விண்மீனை தரிசித்தவர்கள் வேறு வழியாக பயணம் செய்தனர். அதையே நமது திருத்தந்தை 16 பெனடிக்ட் மிக ரத்தின சுருக்கமாக சொல்லுகிறார். Those who come to Jesus will take a different route. நமது வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள்ள இயேசுவை சந்திப்போம். விண்மீன் நமக்கு வழிகாட்டும்.